Hi friends, welcome to Alaska Tamil. இன்றைக்கி நம்ம ஹூலிகன் ஃபிஷ் வந்து பிடிக்க வந்திருக்கோம். ஹூலிகன் ஃபிஷ் வந்து நம்ம ஊர் நெத்திலி மீன் போல் இருக்கங்க. பாருங்கள், பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க போய் மீன் பிடிக்க. ஐசக் பாருங்கள், ஐசக் ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கார் மீன் பிடிக்கிறது. அவருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஹூலிகன் ஃபிஷ் சீசன் வந்து மே மாதம் வருங்க, 30 நாள் ஓப்பனாக இருக்கும். எவ்வளோ மீன் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஹூலிகன் ஃபிஷ்ஷு சின்னதாக தான் இருக்கும் மீன். இப்போ ராயன் வந்து மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. பசங்க அந்தளவுக்குலாம் பிடிக்கல, ஏன்னா பசங்க ஒரு ஃபன்னுக்கோசம் நம்ம கூப்பிட்டு வரோம். அங்கே ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள், மலையெல்லாம் இன்னும் ஸ்னோலாம் இன்னும் இருக்குது. பாருங்கள், ஐசக் வந்து ஆல்ரெடி தண்ணியில் வந்து வலையை போட்டார் மீன் பிடிக்கிறதுக்கு. அவருக்கு ஒன்றும் மீன் எதுவும் ஆப்பில்ல. கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது, தண்ணியும் கோல்டாக இருக்குது, வெதரும் கொஞ்சம் லைட்டாக கோல்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் தங்காமல் வெளியே வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம அடிக்கடிக்கு இது போல் பண்ணுவோம். நம்ம எவ்ரி வீக்கெண்ட்ஸு யூஸ்வலாக பாருங்கள், பக்கத்தில் இருந்தவங்க ஒரு பக்கெட் நிறையா மீன் பிடிச்சிருக்காங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி லிமிட்டே கிடையாது, எவ்வளோ மீன் வேணாலும் பிடிக்கலாம். இப்போ என்னோடய ஒய்ஃப் ட்ரை பண்ணுறாங்க ஹூலிகன் ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு. ஆனால் பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்களாம் ரொம்பவே நிறைய மீன் பிடிச்சாங்க. பட் நம்ம ஓரளவு தான் பிடிச்சோம், ஏன்னா பசங்களாக இருந்ததுனால கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு நமக்கு. பாருங்கள், அவர் ரஷ்யாக்காரர் பக்கத்தில் இருக்கிறாரு, அவரும் நிறைய மீன் பிடிச்சிருந்தார். அவர் தான் அந்த ப்ளூ கலர் பக்கெட் ஃபுல்லாக மீன் பிடிச்சிருந்தார். பாருங்க, இப்போ நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்படியே நம்ம ஊரில் பிரியாணிக்குன்ற மாரி அந்த வலையை போட்டு அப்படியே கையில் பிடிச்சி தூக்க வேண்டியதாங்க, அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள், எந்த டிஃபிகல்ட்டுமே கிடையாது, ரொம்பவே சிம்பிளான ஃபிஷிங் இது. அந்த வலையை போட்டோம்னா அந்த வலையை போட்டு ஸ்க்யூ பண்ணி எடுத்தாலே போதும், மீன் வந்துடும். ஆனால் தண்ணி ரொம்ப கோல்டாகவே இருந்துச்சு. பாருங்கள், எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள் பக்கத்தில் இருந்தவங்க. பாருங்கள், நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், இன்னும் மீன் எனக்கு ஆப்பலை. எப்பயுமே நம்ம வந்து ஃபிஷர்மேனாக இருந்தோம்னா மீன் கிடைக்கலனா நம்ம கை விட்டுறக்கூடாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூ நீட் அ லாட் ஆஃப் பேஷன்ஸு. பாருங்கள், ஒரு 2 மீன் பிடிச்சிருக்கேன் நான், உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் மீன் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்கிறேன். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு மீன் பிடிக்கிறதுக்கு. என்னோடய வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்த்துன்னா தெரியும், நான் முதல்ல டிப் நெட்டிங் பண்ணியிருப்பேன். பெரிய மீன் அது, இது வந்து சாதா மீன், சாதா சின்ன வலை தான் இது. பாருங்கள் மீன் பிடிச்சிருக்கிறோம் பாருங்கள் நம்ம இன்னைக்கு அலாஸ்கா ஹூலிகன் ஃபிஷிங். இது மே மாதம் வந்து தான் ஓப்பனு, 30 நாள் வந்து பிடிக்கலாம், லிமிட்டே கிடையாது, எவ்வளோ மீன் வேணும் பிடிக்கலாம். இது வெள்ளக்காரங்கெல்லாம் அதிகமாக பிடிக்க மாட்டானுங்க, இங்கே மோஸ்ட்லி வந்து ஏஷியன் மக்கள் தான், ஃபிலிப்பினோ, தாய்லாந்து, நம்ம இந்தியாக்காரங்க, அப்புறம் சமோவானுங்க, ஐஸ்லாண்டு, அவங்க சாப்பிடுவாங்க. மற்றபடி இங்கே வெள்ளக்காரெல்லாம் அதிகமாக இல்லை, நம்ம ஏஷியன் பீப்புள் தான் இருக்கிறாங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம், எங்கள் ஃபேமிலி ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. சரிங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை காய்ஸ், பாய்.